வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிங் கோலி டூ வின் ஐசிசி ட்ராஃபி, ஹர்திக் பாண்டியா அகெயின் இன் இந்தியா ஸ்குவாட், நியூ டீம்ஸ் இன் ப்ராப்ளம், இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, இவ்வளோ ஒன்று பேசுமா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், நம்ம ஃபஸ்ட்டு விஷயமா என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ டீம்ஸ் இன் ப்ராப்ளம், இதை பற்றி தான் என் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட அகமதாபாத் அண்ட் லக்னோ டீம் தான் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்னா என்னென்னா, இப்போ எந்த பிளேயர்ஸும் இப்போ அவங்க கான்ட்ராக்டுக்கு சம்மதிக்க மாட்டேறாங்க அந்த நியூ டீம்ஸ்க்குங்கிறது தான் ப்ராப்ளம் அவங்க கேட்டிருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிளேயரும் எங்கள் டீமுக்கு வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டேறாங்க, எல்லோரும் ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம நியூ டீம்ஸ்க்கு செம கடுப்பாயிடுச்சு. போய் பிசிசிஐ கிட்டே போய் கேட்டிருக்காங்க, நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீ பிக்ஸாக நாங்கள் சொல்கிறது தான் அவங்க பிளேயர்ஸ் கேட்குற மாதிரி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிசிசிஐ எங்களால் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, சூரியகுமார் யாதவ நம்ம ஒரு நியூ ஃப்ரான்ச்சைஸ் டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க கேப்டனாக, பட் சூரியகுமார் அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்காமல் போயிருக்காரு. அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் மேபி அவர் ஆக்ஷனில் விட்டு எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சூரியகுமார் யாதவ் மறுப்பு தெரிவிச்சதுனால இது மிகப்பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்மக்கிட்ட நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நிறையா கிடச்சிட்ருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட நியூ டீம்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் பிசிசிஐ பண்ணி தான் ஆகணும், அதுக்கு கூடிய விரைவில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விட்டால் ஒரு நியூ டீமுக்கு ஒரு கோர் டீமே கிடைக்காது. அப்புறம் வழக்கம் போல் நியூ டீம்ஸ் லாஸ்ட் ஆஃப் தி டேபிளுக்கு போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக பிசிசிஐ ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து இந்த நியூ டீம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்கன்னு நினைப்போம். அது கொடுக்கறதுக்கு கொடுத்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனல் அதை பற்றி அப்டேட் போட்டுடலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நியூ டீம்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி ரூல்ஸ் கொடுக்கணும், ஃப்ரீ பிக்கா இல்லை நீங்கள் பிளேயர்ஸ் விருப்பமான, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் தான் அந்த நியூ டீம்ஸ் இன் ப்ராப்ளம், இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு. ஓகே கேஸ், நம்ம லிஸ்ட்ல அடுத்த அப்டேட் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா இன் இந்தியன் ஸ்குவாட் அகெயின் அப்படிங்கிற மாதிரி தமிழ் வச்சிருப்போம். அதுக்குன்னு காரணம் என்னன்னா, நம்மளோட ஹர்திக் பாண்டியா அவரோட புவர் ஃபார்ம் கண்டினியூஷன் தான் சொல்லி ஆகணும். அவர் மும்பை இந்தியன்ஸ் டீம் திரும்பவும் ரிலீஸ் பண்ண தான் போறாங்கன்னு அவங்க அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட. அதனால ஹர்திக் பாண்டியாக்கு அடிமேல் அடின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பிசிசிஐ சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். டிசம்பர் 8 அப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரணும், அதுக்கு நீங்கள் என்சிஏ ஃபிட்னஸ் கிளியர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன தெரியுதுன்னா, இப்போ வெங்கடேஷ் ஐயரை மிடில் ஓவர்ஸில் ட்ரை பண்ண முடியலங்கிறது, நல்லா ட்ரை பண்ண முடியலனா நான் அப்படி சொல்ல, அவர் அந்த மிடில் ஓவருக்கு செட் ஆக மாட்டாருங்கிறது பிசிசிஐக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் வரல, பட் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஃபினிஷர் ஆல்ரவுண்டர் இல்லை இன்னும் இந்தியாவிலங்கிறது தான் உண்மை. சிவம் தூபே அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, பட் யாருமே அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரலங்கிறது தான் உண்மை. அதனால் ஹர்திக் பாண்டியாவை திரும்பவும் பேக் பண்ணுறாங்க. பட் அவருக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அவரை பேக் பண்ணால் மேபி நல்லா விளையாடுவார். அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு சீரீஸ் விட்டு ஒரு சீரீஸ், T20 வேர்ல்ட் கப் பிடிச்சி ஒரு சீரீஸ் அந்த மாதிரி வச்சா கண்டிப்பாக அவரால் அந்த ப்ரெஷர் தாங்கிக்க முடியாதுங்க தான் எங்க கருத்து. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹர்திக் பாண்டியா இன் இந்தியன் ஸ்குவாட். ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டில் அடுத்து என்னென்னா, விராட் டு லெஃப்ட் ட்ராஃபி அப்படி ஐசிசி ட்ராஃபி, இதை பற்றி தான் இந்த பொசிஷனில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட விராட் கோலி இருக்காரு, இவர் இது வரைக்கும் நல்ல கேப்டனாக இருந்திருக்காரு, பட் இது வரைக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் கூட அடிக்கலை ஐசிசியில் மென்ஸு. அதனால் இப்போதைக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஐசி விராட் டு லிஃப்ட் ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு டெஸ்ட்டில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓடிய கேப்டன்ஸே அவர்கிட்ட இருக்க போகிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் இப்போதைக்கு விராட் டெஸ்ட்டு கேப்டனாக இருக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் டெஸ்ட்டில் அவரோட ஹோம் கிரவுண்ட் அண்ட் ஓவர்சியர்ஸ் ரெக்கார்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. இது வரைக்கும் ஹோம் கிரவுண்டில்
முப்பது மேட்ச்சில் 28 சரி 30 சீரீஸ் மேட்ச்சில் 28 சீரீஸ் ஜெயிட்டு குளிச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக விராட் தான் இந்தியாவில் நல்ல டெஸ்ட் கேப்டன்சின்னு தெரியுது. பட் ஓவர் சீஸில் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் சீஸ்லேயும் சூப்பராக இது வரைக்கும் கேப்டன்சி பண்ணியிருக்காரு நம்ம விராட் கோலி டெஸ்ட்டில். அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது விராட் டு லிஃப்ட் ஐசிசி ட்ராஃபி. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இவர் ஓடி கேப்டன்சி விட்டு வந்துட்டார்னா நல்ல டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஒரு கிளியர் மைண்டு கிடைக்கும். அப்போ இவர் ப்ரெஷரே இல்லாமல் சூப்பராக கேப்டன்சி பண்ண முடியும் இந்தியன் டெஸ்ட் டீமுக்காக. அதனால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இவர் ஜெயிச்சு கொடுக்கறக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அண்டில் டென் டாடா பை பை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.